ஸ் வெம் பேக் சேனல் இன்னைக்கு நம்ம பாக்க போற அப்டேட்ஸ் உங்களுடைய ஆதார் கார்டு எடுத்து டென் இயர்ஸ் ஆச்சு அப்படின்னா எப்படி ஆன்லைன்ல உங்களுடைய ஆதார் கார்டு வந்து அப்டேட் பண்றது அப்படிங்கிற பத்தி இந்த வெளியில் வந்து பாக்க போறோம் இப்போ ரீசென்ட் டீஸ்ல வந்து நீங்க நியூஸ் பேப்பர்லையும் சரி நியூஸ் நியூஸ் சேனல்ஸ்லயும் சரி யூடியூப்லையும் சரி ஆதார் கார்டு வந்து அப்டேட் பண்ணணும் ஆதார் கார்டு வந்து புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அப்டேட்ஸ் நீங்க வந்து பார்த்துட்டு இருப்பீங்க இந்த ஆதார் கார்டு வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து எப்படி எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா செப்டம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் நீங்க வந்து ஃப்ரீயாவே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்லைன்ல வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி எப்படி உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஆதார் கார்டு வந்து அப்டேட் பண்றது அப்படிங்கிற பத்தி வந்து பார்க்க போறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம அப்டே வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நீங்களே என்ன பண்ணிக்கலாம்னா ஆதார்ல வந்து அப்டேட் வந்து பண்ண முடியும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலில் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி அவங்கறது அனபிள் வச்சுக்கோங்க நம்ம சேனலிருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் சரி வாங்க இப்போ நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு எடுத்து டென் இயர்ஸ் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிற ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய ஆதார் கார்டில ஒரு சைடில் வந்து பாத்தீங்கன்னா இஷ்யூடு டேட்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த டேட்டை செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுடைய ஆதார் கார்டு எந்த டேட்டில் வந்து இஷ்யூ பண்ணாங்க அப்படிங்கிற டேட் வந்து கொடுத்துருப்பாங்க அதுவும் உங்களால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியலைனா நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஆதார் வெப்சைட் லாகின் பேஜ்ல போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஆதார் நம்பரை போட்டு முதல்ல ஓடிபி வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் இ ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த டேட்ல நீங்க வந்து ஆதார் கார்டு வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எடுத்தீங்களோ அந்த டேட் வந்து கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்களுடைய ஆதார் கார்டை எடுத்து டென் இயர்ஸ்க்கு மேல ஆச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா கண்டிப்பா வந்து புதுப்பிக்கணும் அதாவது வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ரி நீங்க வந்து என்ன பண்ண சொல்றாங்கன்னா அப்டேட் பண்ண சொல்றாங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்றதுக்கான மெத்தடு சோ இந்த மெத்தடை வந்து இப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து யூஸ் பண்றது அப்படிங்கிறத பாப்போம் இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா பயோமெட்ரிக் வந்து தேவை கிடையாது ஜஸ்ட் வந்து ஆதார்ல இருந்து மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணி வச்சிருந்தா போதுமானது ஓடிபியை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டருக்கே போகாம வீட்டுல இருந்தபடியும் உங்க மொபைல் போன் மூலியாவே அந்த ஆதார் வந்து அப்டேட் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க சோ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன என்ன அப்படின்னா இந்த வெப்சைட்க்கு நான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன் அதை கிளிக் பண்ணி உள்ள வந்துக்கோங்க இந்த இடத்துல ஆதார் கார்டு நம்பர் வந்து கேக்குறாங்க ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு கேப்ஷா வந்து என்ட்ரி பண்ணி லாகின் டு ஓடிபி அப்படிங்கிற இந்த டேப்பை கொடுத்து முதல்ல ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணிட்டு லாகின் பண்ணுங்க ஓடிபியை போட்டு லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கான போர்டு வந்து இப்படி தான் இருக்கும் இந்த இடத்துல வந்து டாக்குமெண்ட் அப்டேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க திஸ் சர்வீஸ் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஸ்டில் அதாவது வந்து செப்டம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க இந்த டேட்டுக்குள்ள நீங்க ஆன்லைனில் நீங்களே என்ன பண்ணிக்கலாம்னா செல்ஃபோ வந்து ஃப்ரீயா வந்து உங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே நீங்க வந்து பண்ணிக்க முடியும் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கொடுங்க நூறு டைமும் வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கொடுங்க சோ இப்போ இந்த பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் வெரிஃபை யுவர் டெமோகிராஃபி அப்டேட்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க உங்க பேர் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் உங்க அட்ரஸ் இது மூணு வந்து ஒன்ஸ் வந்து கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற வெரிஃபை பண்ணிக்கோங்க எல்லாரும் தப்பு பண்ற விஷயம் என்ன அப்படின்னா ஆதார் வந்து அப்டேட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய டேட்டா வந்து இல்லாம வேற ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து கொடுத்து நீங்க அப்டேட் பண்ணுவீங்க அப்படி பண்ணும்போது உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு இது எல்லாமே வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஐ வெரிஃபைட் தட் அபவ் டீடெயில்ஸ் டீடெயில்ஸ் ஆர் கரெக்ட் அப்படிங்கிற இந்த டேப்ல கிளிக் பண்ணி நீங்க நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ப்ரொசீஜர் வந்து கொடுங்க இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தா போதுமானது நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரெண்டு விதமான டாக்குமெண்ட் வந்து கேக்குறாங்க ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர்ல ஒரு ஐடி ப்ரூஃப் அப்படிங்கிறது இருக்கணும் அதாவது கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் லைக் வந்து உங்களுடைய பேன் கார்டை நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டை நீங்க வந்து சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் இதில் ஏதாச்சும் ஒரு காப்பியை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல செலக்ட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிஃபி அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அட்ரஸ் ப்ரூஃபுக்கு உங்க உங்க ஆதார் கார்டில் எந்த அட்ரஸ் இருக்கோ அதே அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டில் இருந்துச்சு அப்படின்னா அது ஓகே ஆகும் அப்படின்னா வேற ஏதாச்சும் நீங்க வந்து கேஸ் கனெக்ஷன் பில் வச்சுருந்தீங்கனாலும் ஓகே இல்ல இபி பில் வச்சிருந்திங்களா ஓகே இல்ல பேங்க் பாஸ்புக்கு இது ரிலேட்டடா ஏதாச்சும் ஒரு காப்பி நீங்க வந்து உங்க ஆதார் கார்டுல பேக் சைட்ல எந்த அட்ரஸ் இருக்கோ அதே அட்ரஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ரேஷன் கார்டல இருக்கணும் இது ரெண்டும் வந்து கரெக்டா சேமா இருக்கு அப்படிங்கற பட்சத்துல உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அப்செட் பண்ணுவாங்க மேபி டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்செட் பண்ண மாட்டாங்க இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரேஷன் கார்டு அதாவது ரேஷன் கார்டு பிடிஎஸ்க்கு போட்டோகிராபி கார்டு இ ரேஷன் கார்டு இல்ல ஏதாச்சும் ஒரு கார்டு நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிற டேப கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அட்ரஸ் ப்ரூஃப்க்கு வந்து ரேஷன் கார்டும் ஐடி ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி பான் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் இல்ல ஏதாச்சும் ஒன்னா நீங்க ப்ரொசீட் பண்ணா போதுமானது இப்போ வந்து அப்லோட் பண்ணிட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட் இந்த டேப் வந்து கொடுங்க ஓகே இப்போ ஆக்சுவலா நம்ம ரெண்டு டாக்குமெண்ட்ஸுமே அப்லோட் பண்ணிட்டோம் அப்லோட் பண்ணிட்டு டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்க இந்த இடத்துல டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வந்து ஓப்பன் ஆகும் ப்ளீஸ் கன்ஃபார்ம் இவர் டெமோகிராஃபி டீடெயில்ஸ் இந்த டாக்குமெண்ட்ஸ் எக்ஸாக்ட்லி மேட்ச் ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகணும் சப்போஸ் வந்து மேட்ச் ஆகல அப்படின்னா உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா பண்ணுவாங்க சோ ஒன்ஸ் நீங்க எல்லாமே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த இதில் ஓகே அப்படிங்கிற இந்த டேப கிளிக் பண்ணா போதுமானது இன்ஸ்டன்டா நீங்க என்ன பண்ணிக்கலாம் டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கலாம் இந்த இடத்துல ஃபைனலா வந்து சப்மிட் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் போதும் ஒரு ஃபைவ் செகண்ட் உங்களுக்கு வந்து லோட் ஆயிட்டு இந்த மாதிரி கிரீன் கலர்ல டிக் வந்துருச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து உங்களுடைய ஆதார் கார்டு வந்து நீங்க அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படி அப்படிங்கிறதுக்கு உண்டான அர்த்தம் தான் இது இப்போ இந்த இடத்துல ஓப்பன் ஃபைல் அப்படிங்கிற இந்த டேப்பை கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணப்பட்ட அந்த அப்ளிகேஷன் நம்ம வந்து அக்னாலஜிமெண்டா நம்ம வியூ பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இதை ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்க வீட்டில் ஒரு அஞ்சு பேர் இருக்கீங்க அப்படின்னா அஞ்சு பேருக்குமே நீங்களே என்ன பண்ணிக்கலாம் கண்டிப்பா டாக்குமெண்ட் அப்டேட் அப்படிங்கிறது பண்ண முடியும் இது ஆக்சுவலா இந்த அப்டேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஆதார் கார்டுல மொபைல் நம்பர் வந்து லிங்க்ல இருக்கணும் அப்படி லிங்க்ல இருந்தா மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதாவது டாக்குமெண்ட் அப்டேட் உங்களுடைய ஆதாரை வந்து புதுப்பிக்க முடியும் சப்போஸ் வந்து இது வந்து உங்களால வந்து பண்ண முடியல எனக்கு பண்ண தெரியல அப்படின்னா எங்களை வந்து கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம டீம்ல இருந்து உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா பண்ணி அதுக்கு அதுக்குண்டான சார்ஜஸ் மட்டும் நாங்கள் வந்து என்ன பண்ணிக்கிறோம் வந்து வாங்கிக்கிறோம் இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து கொடுத்திருக்காங்க பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க நீங்க போயிட்டு என்ன பண்ணிக்கோங்க உங்களுடைய ஆதார வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க வேற ஃபர்தரா உங்களுக்கு ஏதாவது இது ரிலேட்டடாக வந்து டீடெயில்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா இன்ஸ்டால் வந்து டிஎம் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண்றோம்னா ஹெல்ப் பண்றோம் நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம் கண்டிப்பா இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் ஒரு பிளஸ் யூ